அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியமிகு உறவுமுறை சொந்தங்களே உங்கள் அனைவரையும் ஒரு ஹதீஃபன் இந்த தொடரில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அலமது இல்லா இன்றைய நாம் பார்க்க இருக்கிற ஹதீஃபனுடைய தலைப்பாக இஸ்லாமியர்களுடைய வாழ்வில் ஒடுக்கத்து புதன் என்பதாகும் தமிழ் வழக்கில் ஒடுக்கம் என்றால் இறுதி இல்ல கடைசி என்று பொருள் அதனால்தான் மறுமை நாளைக்கு கூட ஒடுக்கத்து நாள் என்கின்ற ஒரு பெயரும் தமிழுடைய வழக்கில் சொல்லில் உண்டு அரபி மொழியில் எவ்முல் அரபியா என்றால் புதன்கிழமை என்று சொல்லப்படும் இந்த ஒடுக்கத்து புதனை இஸ்லாமியருடைய வழக்கில் ஏன் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நாளில் இறைவனுடைய வசனங்களை ஓதி நோயிலிருந்து நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் இந்த புதன்கிழமைக்கும் நோய்க்கும் அதாவது பெரும் வியாதிக்கும் அதிகமான தொடர்பு உண்டு செல்லம் சொல்லுவார்கள் இந்த பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வெண்குஷ்டமும் கருங்குஷ்டமும் புதன்கிழமை இரவில்தான் இறங்கும் என்கிறார்கள் செல்லம் அவர்கள் இந்த பெரும் வியாதிக்கும் இந்த புதன்கிழமைக்கும் அவ்வளவு தொடர்பு உண்டு அவே அம் சொல்லல்லாஹ் வளைவுசெல்லம் இன்னொரு ஒரு அல்லா சொல்லுவாங்க இஜித் அனிபு அல் ஹஜாமா யோமல் அல் அ ஃப இன்ன ஹுல்லதிபுத் அல்லாஹ் அயூப் அலைஹ் சலாத்தோசலா ஃபிஹிபில் பலா அதவே அம் சொல்லல்லாஹ் வளைவு செல்லம் சொல்லுவாங்க உங்களுடைய உடம்பில் இருந்து ரத்தம் வெளியேற்றுவதை நீங்கள் புதன்கிழமை என்று நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள் அந்த ஹஜாமத் என்கின்ற ரத்தம் எடுக்கிற அந்த முறை அரபியருடைய பழக்கத்தில் இருந்திருக்கிற நபி ஹாம் சுல்லாஹு அலைவசல்லாம் அவர்களும் எடுத்திருக்கின்றார்கள் ஆரோக்கியத்தை கருதி அதிகமாக இருக்கிற அந்த ரத்தத்தை எடுக்கிற அந்த முறை அந்த அரபு மக்களிடத்தில் நவீனமான சில இயரங்களின் மூலமாக கழுத்து பகுதியில் இருந்து எடுக்கக்கூடிய வழக்கம் இருந்திருக்கிறது அப்படி நீங்கள் அந்த இரத்தம் எடுப்பதாக இருந்தால் புதன்கிழமை நீங்கள் எடுக்க வேண்டாம் இன்னொரு விவாதத்தின் பிரகாரம் நீங்கள் சனிக்கிழமையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் ஏனென்றால் அய்யூப் அலை சலா துவசலாம் அவர்கள் இந்த பெரும் நோயினால் பாதிக்கப்பட்டது இந்த தான் என்கிறார்கள் சொல்லலாம் ஒலிவு செல்லும் அதுபோன்ற யாராவது ஒரு மனிதர் புதன்கிழமையும் அவர் சனிக்கிழமையும் அவர் ரத்தத்தை எடுத்து அதனால ஏதாவது வியாதிகள் வந்தால் அவர் தனக்குத்தானே அவர் பழித்துக் கொள்ளட்டும் என்றும் நபியாம் சொல்லு அலிசல்லாம் சொல்லுகிறார் அந்த ஹதீஸ் பைகளை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுபோன்று பெரும் வியாதியினுடைய தொடக்கமாகவும் சிறீ அய்யூபா அலஹி சலாத்து வசலாமனுடைய நோயின் துவக்கமாகவும் இந்த புதன்கிழமை தான் இருந்திருக்கிறது அதுபோன்று இந்த புதன்கிழமையை சுபஹான பல்வேறு கூட்டத்தினர்களை அழிப்பதற்காகவும் இந்த புதன்கிழமையை தேர்ந்தெடுத்திருக்கிறார் சரி நான் ஹூத் அலை சலாத்து வசலாம் அவளுடைய கூட்டத்தினர்கள் தான் ஆயுது கூட்டத்தினர்கள் ஹூத் அலை சலாத்து வசலாம் சொன்ன அந்த இறையினுடைய செய்திகளை எல்லாம் கேட்காம அவங்க வரம்பு மீறி தெரிஞ்சதுனால அல்லாஹ் சுகாநவுத்தலா அழித்தான் அதை குரானிலே சொல்லுகிற பொழுது இன்ன அரசன்ன அலைஹிம் ரைஹன் சொரன் பி யவுமி நஹிசி முஸ்தமர் தொடர்பாக துருபாக்கியமுள்ள நாளில் கடும் புயல் காற்றை அல்லாஹ் குசுபஹானவுத்தலா அவர்கள் மீது நாம் நாம் அனுப்பி என்று இந்த என்றா அது ஒரு தண்டனை இறங்கிய நாள் தீங்கு தரும் நாள் என்று அது தமிழில் அர்த்தம் அல்லாஹ் ஹகசுபானு தாலா ஒரு கூட்டத்தை அழிக்க வேண்டும் என்பதற்கு முன்னூத்தி அறுபது நாள்களில் எந்த நாள் வேணாலும் அளித்திருக்கலாம் ஆனால் புதன்கிழமை அல்லாஹகாலா தேர்ந்தெடுத்ததனுடைய நோக்கம் இந்த பெரும் வியாதிகளும் பேர் ஆபத்துகளையும் அல்லாஹாக்கு சுபஹால புதன்கிழமையில அனுப்பி வைத்து அந்த மக்களை அதாவது அழித்து ஒளித்திருக்கிறார் என்பதாக இமாம் ஜலாலயின் போன்ற அந்த ஹதீத் கிரந்தத்திலையும் குருத்திபி போன்ற இபு கத்தி ரஹ்மகுல்லா போன்ற இந்த அனைத்து தப்சீர்களிலும் இந்த செய்திகள் எல்லாம் பதியாஹகு சுபஹானு இந்த நகை என்கிற தீங்கு தரக்கூடிய அந்த நாளை இந்த புதன்கிழமையாகத்தான் நல்லா தேர்ந்தெடுத்திருக்கிறான் அதுவும் சஃபர் மாதத்தினுடைய இறுதி அந்த புதனை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறான் இப்படி இந்த புதன்கிழமையில் அதிகமான அழிவுகள் வந்திருக்கிறது அதுபோன்ற தீங்குகளும் வந்திருக்கிறது நோயினுடைய ஆரம்பமாகவும் பெரும் வியாதிகள் வருவதற்கு ஆரம்பமாகவும் இந்த புதன்கிழமை அமைந்திருக்கிறது என்பதையும் நாம் கருத்திலே கொள்ள வேண்டும் அதனால்தான் இந்த புதன்கிழமைய நோய் நிவாரண குரான வைத்திருக்கிறதுனால அந்த குரானை ஓதி அல்லாஹாக்கு சுபான நமது அவனிடத்திலிருந்து அந்த நிவாரணத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம் அந்த நோயினுடைய எதிர்ப்பு சக்தியாக இந்த குரானை நாம் ஓதி அந்த நோயிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்கிறோம் அதுபோன்ற இந்த ஒடுக்கத்து புதன

புதன்கிழமை தான் ரெண்டு நாட்கள் தான் இருக்குது அந்த சஃபருடைய நாளில் அந்த புதன்கிழமை நபிம் சொல்லு அலுவலாம் அவங்க உடம்பு சரியில்லாம போறாங்க அப்படிங்கிற அந்த செய்தியை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த நபி ஆம் சொல்லு அலி சொல்லாம் அவர்களுக்கும் அந்த நோய் ஆரம்பித்ததும் அந்த தான் என்பதனால அந்த புதன்கிழமையின் இஸ்லாமினுடைய வளமையில் அதிகமான நோய் வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த புதன்கிழமையில் குரானுடைய வசனங்களை நாம் ஓதுகிறோம் அல்லாஹா சுபஹான் இந்த ஷிஃபாவை வைத்திருக்கிறான் மோம்களுக்கு அல்லஹாக்கு சுபஹா வைத்திருக்கிறான் என்பதற்காகத்தான் இந்த குரானுடைய வசனங்களை நாம் ஓதி அதன் மூலமா அல்லாஹு சுபான் அவனிடத்திலிருந்து நல்ல பாதுகாப்பையும் நம்ம நிவாரணத்தையும் பெற்றுக் இந்த கொடுக்கத்து புதனை இஸ்லாமியருடைய வாழ்வில் நடைமுறையில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் விளங்கி அதன் பிரகாரம் அமல் செய்கிற பாக்கி அல்லஹாக்கு சுபானும் தந்தல் உரிவானுல்ல அபிஆமீன் அஸ்லாமி வர